ஆழி உலகத்து மக்கட்கெல்லாம் நீர் அறிந்தொழுகாதால் தாரமல்லன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குறாங்க தாரமல்லல் அப்படின்னு வரணும் இல் வரணும் இது வந்து இன் கிடையாது இல் மேலே பாருங்க இல் வித்தியாசப்பட்டிருக்கும் அதே இல் தான் இங்கே நீங்கள் எழுதியிருக்க வேண்டும் இதை மாற்றிக்கங்க சொற்பொருள் ஆர்கழி உலகத்து கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் உள்ள கடல்ல சூழ்ந்திருக்கிற இந்த இவ்வுலகத்தில் உள்ள மக்கட்கு எல்லாம் அப்படின்னா மக்கள் எல்லாருக்கும் இதில் உடைய ஒவ்வொரு வரிகளுக்கும் வந்து பொருள் தந்திருக்கிறாங்க இந்த சொற்பொருள் பாருங்க பாருங்க படை அதிலிருந்து தொடங்கி ரை வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஆறுகளி உலகத்து அப்படின்னா ஆறுகளின்னா கடல் இந்த சூழ்ந்தை உலகத்துல மக்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குதாம நீர் அறிந்தொழுகாதால் பாருங்க நீர் அறிந்து கணவனுடைய இயல்பை அறிந்து நடவாதவள் தாரமல்லல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தாரமல்லல் அப்படின்னா மனைவியாகாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நீர் அறிந்துனா கணவனுடைய இயல்பு அறிஞ்சிருக்கணும் ஒரு மனைவியாகட்டும் கணவன் ஏன் கணவனுக்கு மட்டும்தான் இது குறிப்பிடப்படுதுன்னு நாம் சொல்ல முடியாது கணவனுக்கும் மனைவிக்கு தான் அது குறிப்பிடப்பட்டிருக்குது அப்போ இந்த கணவன் குறிப்பறிந்தொழுகாதால் உண்மை மனைவியாகாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கணவனுடைய குறிப்பு அறிந்து அவளுக்கு உண்மை மனைவியாக வாழ வேண்டும் அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கலாம் எல்லா காரியத்திலையுமே மனைவியானவள் எப்படி இருக்கணும்னா குறிப்பறிந்து எங்கே எப்படி பேசணுமோ அங்கே அப்படி பேசி எங்கே எதை செயல்படுத்தணுமோ அங்கே அதை செயல்படுத்தி வாழ கற்றுக்கொள்ளணும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது தாரமானாதது வாழ்க்கை ஒன்று தாரமானாதது அப்படின்னா மனை மாட்சிமை பாடாத இவ்வாழ்க்கை வாழ்க்கை அன்று இல்வாழ்க்கை அன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனைமாற்றிமை பாடாத இவ்வாழ்க்கை அப்படின்னா மனை மனைவி தாரமாக ஆக இருக்கக்கூடிய மனைவியானவளுடைய வாழ்க்கையை அதன்படி கருதி வாழக்கூடிய குடும்பமாக இருக்கணும் கணவனாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்ல வாழ்க்கை அமையும் மனைமாட்சி இல்லாத இல்லறம் நல்லறம் ஆகாது மனை மாட்சி கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிறத இந்த செய்யுள் பகுதி சொல்லப்படுது அடுத்தது பாருங்க ஈரமில்லாதது கிளை நட்பன்று ஈரம் இல்லாதது அப்படின்னா அன்பில்லாதவங்க ஈரம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம் நம்ம பேச்சு வழக்கில் உங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள் இருதியத்தில் ஈரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா அன்பில்லைன்னு அர்த்தம் ஈரம் இல்லாததுன்னா அன்பில்லாத தொடர்புன்னு பொருள் கிளை நட்பு அப்படின்னா நட்பும் சுற்றமும் நமக்கு கிளை மாதிரி அமைந்திருக்கிற சுற்றம்னு பேச்சு வழக்கில் நம்ம பேசுவோம் நட்பும் சுற்றம் சுற்றம்னா நம்மளுடைய சொந்தக்காரங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்களாந்தான் சுற்றம் அன்று ஆகாது அன்பில்லாத தொடர்பு வந்து உறவும் ஆகாது நட்பும் ஆகாது நம்ம மேலே உண்மையான அன்பு செலுத்துறவங்ககிட்ட தான் நாம் உறவை வைத்து கொள்ள முடியும் நட்பாகவும் வாழ முடியும் அப்படிங்கிறது செயல் பகுதி சொல்லுது உறவும் ஆகாது நட்பும் ஆகாது சேரா கையன் சொன்மலை அல்லன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சோரா கையன் அப்படின்னா ஈயாத கையை உடையவன் இந்த சோறாத கை ஈயாத கைனா ஒருத்தருக்கு கொ கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற கையை ஈயும் கை அதாவது கொடுக்கக்கூடிய கைன்னு சொல்கிறோம் ஈயாத கைனா கொடுக்காத கைன்னு அர்த்தம் அப்போ சொன் மலை அல்லன் புகழ் மலையுடையவன் ஆகான் இந்த கொடுக்கறவங்களுக்கு தான் ஈயாதவனுக்கு புகழ் கிடையாது கொடுக்கவர்களுக்கு புகழ் இருக்குது கொடுத்தோர் குறைந்து போவதில்லை இப்படிலாம் நாம் பார்த்துருக்குறோம் இயாதவனுக்கு புகழ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொடுத்து உதவாத மனப்பக்கம் இருக்குது இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து எப்போவுமே யாரும் புகழ்த்தி பேச மாட்டாங்க ஆனால் நாம் புகழ விரும்புறதில்ல இருந்தாலும் நம்மளால் இயன்றதை மற்றவர்களுக்கு கொடுத்து வரும்போது தான் அவங்களா அவங்களுக்கு இயன்றதை கொடுப்பாங்க இல்லைன்னு சொன்ன அவங்ககிட்ட இல்லை ஒரு நாளும் இல்லை எல்லா இடத்துலையும் அவர்கள் தருவார்கள்ங்கிற ஆர்வம் ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அந்த புகழ் இருக்கும் சரி அடுத்தது ஐந்தாவது நேரா நெஞ்சத்தோன் நட்டோன் அல்லன் நேரா ஒற்றுமைப்படாத நெஞ்சத்தோன் உள்ளத்தை உடையவன் நட்டோ நல்லன் நண்பனன் நண்பன் அல்லன் அப்படின்னா நட்டோ நல்லன்ன நண்பன் அல்லன் ஒற்றுமைப்படாத உள்ள ஒற்றுமை இருக்காது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நண்பர்கள் பாருங்க இவன் ரெண்டு மூணு பேர் நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஒருவன் நினைப்பதை மற்றவன் நினைப்பான் ஒரு ஒருவனுடைய கருத்து என்னவோ அந்த கருத்தை மற்றவனும் கருதி அவங்களோட ஒற்றுமையாக இருந்துக்குவாங்க அந்த மன ஒற்றுமை இருக்கணும் நண்பன் ஒருத்தன் இருந்தால் நம்மளோட மனத்தோட ஒற்றுமையாக இருக்கிறவங்க தான் நண்பன் ஆக முடியும் நம்மளுடைய மன ஒற்றுமை கூட அவங்க ஒற்றுமை இல்லைனா கண்டிப்பாக அவங்க நண்பன் ஆக முடியாது புரியுதுங்களா அதான் ஒற்றுமைப்படாத உள்ளத்தையுடையன் வந்து நண்பன் அல்லன் அப்படிங்கிற பொருள் சரி அடுத்தது பார் நேராமற் கற்றது கல்வி அன்று நேராமல் ஆசிரியர்க்கு ஒன்று உதவாமல் அதாவது நமக் எங்களுக்கு உதவ உதவக்கூடிய கருத்துக்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அது எங்களுக்கு உதவும் அப்படித்தானே அப்போ ஆசிரியராக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பொருள் தான் நாம் புரிந்து ஒரு பொருளை கற்றுக்கொள்ளணும் நேராமல் ஆசிரியருக்கு ஒன்றும் உதவாத இருக்கக்கூடிய புத்தகத்தை படிப்பதோ கற்றுக்கொள்வதோ பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் கற்றது படித்தது கல்வி என்று கல்வியாகாது பாருங்க ஆசிரியனுக்கு ஒன்றும் உதவாமல் கற்கும் கல்வி நல்ல கல்வி ஆகாது இப்போ வந்து ஒரு ஆசிரியர் படிக்கிறாங்கன்னா அவங்க என்னதான் புரிந்து படித்தாலும் அவங்களுக்கு உதவாத அளவுக்கு இருக்கிற கல்வி வந்து கல்வியே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாழாமல் வருந்தியது வருத்தம் அன்று வாழாமல் தான் வாழ்வதை வேண்டாமல் வருந்தியது பிறர் வாழ்வுக்காக வருந்தியதுன்னு சொல்லி சொல்றாங்க வருத்தம் அன்று வருத்தத்திற்கு சேர்ந்ததன்று நிறைய பேர் பாருங்கள் அவங்களோட குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அடுத்தவங்க குடும்பத்தை பற்றியும் அடுத்தவங்க காரியங்களை பற்றியும் கவலைப்படுவாங்க அந்த கவலை நமக்கு வேண்டாம் நாம் வாழணும் நம்மளோட குழந்தைகள் வாழணும் நம்மளுடைய தாய் தகப்பனார் வாழணும் நம்மளுடைய குடும்பங்கள் வாழணும் நம்மளுடைய காரியங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி நாம நம்மளோட வாழ்க்கையை வாழணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறந்தான் அடுத்தவங்களுடைய காரியத்துக்கு நாம் போகணும்னு சொல்லி ஐயா கூடலூரை கீழார் ஐயா சொல்கிறார் புரியுதுங்களா வாழாமல் அப்படின்னா தான் வாழ்வதை வேண்டாமல் பிறர் வாழ்வுக்காக வருந்தக்கூடாது வருத்தத்துக்கு இது வருத்தத்துக்கான காரியமே இது இல்லையே இது எதுக்கு சும்மா நாம் அடுத்தவங்களுக்காக தேவையில்லாமல் வருந்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் வாழாமல் வருந்தியது வருத்தம் அன்று தன் வாழ்வுக்காக அன்றி பிறர் வாழ்வுக்காக வருந்துதல் வருத்தத்தோடு சேர்ந்ததாகாது பிறர் வாழ்வுக்காக வருந்தறது வருத்தத்தோட சேர்ந்ததாகாதுன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாருங்க ஆற்றின் ஈயாத தீகை அன்று அறவழியில் ஈயாதது ஈகை என்று அறத்து ஆற்றின் அறவழியில் ஈல் ஈயாதது கொடாதது ஈகை என்று கொடையாகாது பாடல் பொருள் பாருங்க அறவழியில் ஈயாதது அன்று அறவழியில் ஒருத்தருக்கு கொடுக்கணுமோ ஒழிந்து நம்ம தீய வழியில் சம்பாதித்ததை நாம் பெற்றுக்கொண்டதை தீய வழியில் கிடைத்ததை மற்றவர்களுக்கு தரக்கூடாது மற்றவர்களுக்கு அதை கொண்டு உதவக்கூடாதுன்னு சொல்லி இந்த செயல சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது பாருங்கள் ஆற்றி நோளாதது நோன்பன்று திறத்து ஆற்றின் அப்படின்னா தனது தகுதிக்கேற்ற வகையில் நோளாதது புரியாமை நோன்பு அன்று தவம் அன்று அப்போ இந்த திறத்து ஆற்றின் அம்மன் நம்ம அறிந்து எந்த ஒரு காரியங்களிலும் நாம் திறமறிந்து தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம தகுதிக்கேற்ற வகையில் தவம் செய்ய வேண்டும் ஒவ்வொருத்தர் பாருங்க நல்ல பண்டிகை ஆகட்டும் ஆகட்டும் வீணான ஆடம்பர செலவுகள் செய்வாங்க ஆனால் அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் ஆனால் ஆடம்பர செலவுகள் அதை தவிர்த்துக்கணும் நாம அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது தகுதிக்கேற்ற வகையில் தான் நம்மளுடைய செலவுகள் காரியங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் தகுதிக்கேற்ற வகையில் தான் நம்மளுடைய எல்லா காரியங்களும் அமைஞ்சிருக்கணும் தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் புரியுதுங்களா தவம் செய்ய வேண்டும்னா தெய்வத்தை வணங்குவதிலேயும் கூட நமக்கு என்ன சூழ்நிலையில் நாம் எப்படியெல்லாம் வணங்கலாம் நாம் எந்த மாதிரியெல்லாம் செலவுகளை கம் குறைவாக்கி கொண்டு நம்மளுடைய மன அளவில் நாம் தெய்வத்தை தவம் செய்யலாம் என்பதை உணர்ந்து தவம் செய்ய வேண்டும் அடுத்தது பாருங்கள் மறுபிறப்பரியா ததுமூ பன்று மறுபிறப்பு அறியாதது மறுமையுண்மை உணர்ந்து அதற்கேற்ப ஒழுகாத முதிர்ந்த முதுமை சிறந்த முதுமையாகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ பாருங்கள் மூப்பு என்றுனா சிறந்த முதுமையாகாது அப்போ மறுமைக்குரிய அற ஒழுக்கங்களை ஒழுகாமலே அடைந்த மூப்பு சிறப்புடையதாகாது நாம் மறுமைக்குரிய அற ஒழுக்கங்கள் என்னென்ன நல்ல ஒழுக்கங்கள் அற ஒழுக்கங்களாக கருதப்படுது மறுமையின பரலோகத்துக்கு செல்லக்கூடிய வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு யார் போவாங்க முதுமை படை முதுமை அடைந்த எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் போகிற சூழ்நிலையில் அவங்க வந்து அந்த எண்பது வயதுலேயும் கூட அற ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ளினா அது ஒரு நல்ல ஒரு முதுமையே இல்லை நல்ல மூப்படையவில்லை அப்படின்னு சொல்லி மதுரை கூடலூர் கீழார் சொல்கிறார் அப்போது நல்ல முதுமை அடைந்தவர்கள் எப்படி இருக்குன்னா அற ஒழுக்கங்களில் சிறந்தவர்களாக எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கற்றுனா கல்வி மட்டும் இல்லை ஒழுக்கங்களை சொல்கிறான் சரிங்களா எல்லாம் நன்றாக புரிந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இதை அப்படியே படித்து நன்றாக பதிய வைத்துங்க செய்யுள் பகுதியும் நான் ரீட் பண்ணி காட்டுறப்போ அதையும் ரீட் பண்ணி படித்து மனப்பாட செயலாக படித்து கொள்ளுங்கள் திறந்த பத்து சிறந்ததென கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தே கொண்டிருப்பது சிறந்த பத்து அதற்கான பொருளுதான் ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் நீரறிந்தொழுகாதால் தாரமல்லல் தாரமானாதது வாழ்க்கை ஒன்று ஈரமில்லாதது கிளை நட்பன்று சோறா கையன் சொன்மலை அல்லன் நேரா நெஞ்சத்தோன் நட்டோன் அல்லன் சேராமற்கற்றது கல்வியன்று வாழாமல் வருந்தியது வருத்தமன்று அறத்தாற்றி நீயாதன் என்று திறந்தாற்றி நோலாதது நோன்பன்று மறுபிற பறியாதது மூப்பன்று மதுரை கூடலூர் கிளார் இந்த மனப்பாடச் செயலை அனைவரும் நன்றாக படித்திருக்க வேண்டும் நன்றி வணக்கம்